Hello friends, in this video, we USB pen drive and network mulima, overall and local mulima, எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படினா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க நெட்வொர்க்ல வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர், 200 கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் மட்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து டேட்டா வந்து ஈஸியா வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கேன். இது வந்து Windows 10 தான், இது வந்து Windows 10 தான். இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து யூஎஸ்பி போர்ட்ல வந்து நீங்க எதை போட்டினாலுமே கிளையண்ட்ல இருக்கறவங்க ஈஸியா அதை வந்து ஈஸியா நீங்க அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பென் டிரைவ் போட்டு இங்க வந்து ஷேர்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்க வந்து டைரக்டா வந்து அந்த பென் டிரைவ் வந்து இங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெப்கேம் அதே மாதிரி தான், அதே மாதிரி கீபோர்டை வந்துட்டு இவங்க ஷேர் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா வந்துட்டு நீங்க இங்க ஆக்சஸ் பண்றது அப்படியே அவங்களுக்கு வந்து டைப் ஆகும். அதே மாதிரி தான் மவுஸ் இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி வந்து வெப்கேம் எல்லாமே அப்படித்தான். இதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் மூணு மெத்தடாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு கம்ப்யூட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரே ஒரு லேன் கேபிள் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ரெண்டுக்கும் போட்டுருங்க. இப்போ இதனோட ஐபி அட்ரஸ் வந்து இதுக்கு பிங்க் ஆகணும், அதே மாதிரி இதில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து இதுக்கு வந்து பிங்க் ஆகணும். எதுக்குன்னா இந்த ரெண்டுக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்காங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நெட்டில் போயிட்டு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அதாவது இதில் வந்துட்டு சர்வருங்கிற சாஃப்ட்வேர், இதில் வந்து கிளைண்ட்டுங்கிற சாஃப்ட்வேர். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் பென் டிரைவ் போட்டுட்டு ஷேர்னு கொடுத்த உடனே இங்கே வந்து அவங்க ஈஸியாக அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து டைரெக்டாக ஒரே ஒரு லேன் கேபிள் எடுத்துகிட்டு ரெண்டு கம்ப்யூட்டருக்கு மட்டும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரவுட்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, நான் வந்து வெறும் வந்து சுவிட்சு மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி தான் பேசிக் கான்செப்டுமோ அதே தான். இதில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி சேம் நெட்ஒர்க்கில் ஒரே ஐபி அட்ரஸ் சீரீஸாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் வந்து இதில் பிங்க் ஆகணும், இதில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து இதில் பிங்க் ஆகணும். இங்கே வந்துட்டு சர்வரில் வந்துட்டு அவங்க வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஷேர்னு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக வந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மற்றவங்க யாருமே அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்க்கவே முடியாது. இல்லை நான் வந்து ரவுட்ரு வச்சுருக்குன்னா ரவுட்ரு வந்து அதில் ஒரு சீரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து தான் எல்லா கம்ப்யூட்டருக்கு வந்து டிஹெச்பி மூலிமா போகும் இல்லாட்டி வந்து மேனுவல் மூலிமா போகும். உங்களுக்கு தேவை என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து இங்கே பிங்க் ஆகணும், இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து இங்கே பிங்க் ஆகும், அவ்வளோதான். இப்போ அந்த மெத்தட் வந்து எப்படி பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, உங்களை குரோமில் போயிருங்க, போயிட்டு கூகுளில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இதில் வந்துட்டு யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் மொத்தம் ரெண்டு இஎக்ஸி ஃபைல் வந்து இருக்கும், ஒன்று வந்து சர்வர், இன்னொன்று வந்து கிளைண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓஎஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஒன்று வந்து விண்டோஸு, நெக்ஸ்ட்டு வந்து லெனக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து மேக்குக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சர்வன் இருக்குல்ல இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஏக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, நெக்ஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்வரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, 64 பிட்டு அப்புறம் வந்து 32 பிட்டு. இது 64, இது வந்து 32. இப்போ வந்துட்டு உங்கள் ஓஎஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பிட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, உங்களுடைய திஸ் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டைப்பில் வந்து பாருங்கள், இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்னு இருக்குது. இதே மாதிரி உங்களோட ஓஎஸ் வந்து எவ்வளோ பிட்ஸில் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள், 32 பிட்டா இல்லை 64 பிட்டாங்கிறது. ஓகே, இது வந்துட்டு என்னுடைய 64 பிட்டில் இருக்குது, அதனால் இந்த இஎக்ஸி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதனுடைய சர்வர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சிஸ்டத்துலேருந்து ஷேரிங் கொடுக்குறீங்களோ அந்த சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் சர்வராக வந்து யூஸ் பண்ணுங்கள். யார் வந்து எடுத்து பார்க்குறவங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கிளையண்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஃபோல்டரில் போயிட்டு டைரெக்டாக இந்த இஎக்ஸை வந்து நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. இது வந்து எவல்யூஷன் காப்பி தான், இதெல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லுது. நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்துரும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டிக்கே எடுத்துகிட்டு லான்ச் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா 15 டேஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ட்ரெய்லரில் கொடுத்துட்றேன். ஓகே,
இப்போ வந்துட்டு சர்வரில் வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளைண்டில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். பாரு, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ரிமோட் மூலமாக எடுத்து கிளைண்ட் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இதை நான் ஓரமாக வச்சுட்டு இப்போ எம்எஸ்டிஎஸ்சி கொடுத்துட்டு நான் வந்து ரிமோட் மூலமாக நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் நேம் வந்து பிசிஐன்னு கொடுத்துருக்கேன் கிளைண்ட்டுக்கு. பாஸ்வேர்டு வந்து 123 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்னோடய இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதுவும் வந்து ரிமோட் மூலமாக உங்களுக்கு நான் சைபர் டென்னிஸாகவே காட்டுறேன். ஓகே, இதில் போய்ட்டு க்ரோமில் போய்ட்டு அதே வெப்சைட்டுக்கு வந்து போயிடுங்க. ஓகே, இப்போ இது வந்து சர்வர், இது வந்து கிளைண்ட்டு. பிசிஐங்கிறது என்னுடைய செகண்ட் கம்ப்யூட்டர். இப்போ இதில் போய்ட்டு கூகுளுங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் இந்த ஃபஸ்ட் லிங்க் போய்ட்டு இதில் போய்ட்டு யூஎஸ்பி ஓவர் நெட்ஒர்க் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கிளைண்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுலேயே வந்து 64-bit 32-bit இருக்குது. அதே மாதிரி தான் இது வந்து விண்டோஸ் 7 வந்து எனக்கு இருக்குது. இப்போ இந்த ஓஎஸ் வந்து எவ்வளோ பிட்டில் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் மைக்கம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இது வந்து விண்டோஸ் 7 அல்டிமேட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தா 32-bit இருக்குது சிஸ்டம் டைப்பில். ஓகே, இப்போ வந்து நான் வந்து கிளைண்டில் 32-bit வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஃபோல்டரில் போய்ட்டு டைரெக்டாக அதனுடைய இஎக்சியில் போய்ட்டு நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க 32-bit 64-bit காட்டிடும். இப்போ ரன் கொடுத்துருங்க. இதில் எந்த விதமான கான்ஃபிகரேஷன் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து பண்ணுற மாதிரி வராது. அது சர்வராக இருந்தாலும் சரி கிளைண்டாக இருந்தாலும் சரி இதில் கான்ஃபிகரேஷன் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கம் இன்ஸ்டால் கொடுக்குறீங்க, சர்வர்லேருந்து ஷேர் கொடுக்குறீங்க, கிளைண்ட்டில் வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து தனியாக நீங்கள் பாஸ்வேர்டு கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது சர்வரில் வந்துட்டு இந்த டிவைஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேரு, ஜாவா இதெல்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு டிக்கையும் கொடுத்துட்டு நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன், லான்ச் கொடுத்துட்டு. ஓகே, இப்போ வந்து சைபர் டென்னிஸாகவே எல்லாமே பார்க்கலாம். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சின்னது பண்ணிடுறேன். இது வந்து என்னோடய ரெண்டாவது கம்ப்யூட்டர். அதுக்கு பின்னால் இருக்கிறது என்னுடைய சர்வர் கம்ப்யூட்டர். இப்போ எல்லாமே வந்துட்டு மை கம்ப்யூட்டரு, அதனுடைய சாஃப்ட்வேரு, கிளைண்ட்டு, மூணுமே வந்து சைபர் டென்னிஸாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு பென்ட்ரைவ் போட்டு பார்க்கலாம். இப்போ எங்களோட பென்ட்ரைவ் இருக்குது, இப்போ நான் போடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னுடைய மை கம்ப்யூட்டர்லையும் காட்டிடுச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள், நெட்வொர்க் சர்வர். இப்போ இதுலேயும் எனக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் எந்த டிவைஸ் போட்டாலுமே உங்களுடைய நெட்வொர்க் சர்வரில் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே உங்களுக்கு வந்து காட்டிடும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை நான் வந்து சின்னது பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளைண்ட்டில் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாரு. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஓகே, இப்போ நான் பிடுங்கிட்டு மறுபடியும் போடுறேன் பாரு, டிடெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஓஎஸ் பூட்டபுளோட இருக்குது பென்ட்ரைவு பாரு. இப்போ வந்துட்டு இது வந்து கிளைண்ட்டு, இது வந்து சர்வர். இதிலே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து எழுதியிருக்கும். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இது வந்து நெட்வொர்க் சர்வன் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்வொர்க் கிளைண்ட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து சைபர் டென்னிஸாகவே மூணுமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த பென்ட்ரைவ் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா
இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகே, இப்போ பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டுருங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், கீழே வந்து பென்ட்ரைவ் மறைஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் மறைஞ்சிடும். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், மறுபடியும் வந்துருச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு வந்து ஷேரிங் ஆயிடுச்சு, ஆனால் வந்து கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு வந்து காட்டிடும். இப்போ வந்துட்டு கிளைண்டில் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னா, இது வந்து சிம்பிள் தான். மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் போய்ட்டு உங்களுடைய சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். சர்வர் ஐபி அட்ரஸ் இல்லாட்டி வந்து கம்ப்யூட்டர் நேம் வந்து உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய சர்வர் ஐபி அட்ரஸ்ஸு. இப்போ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னால் இதனுடைய ஐபி அட்ரஸ் என்னங்கிறத காட்டிடுறேன். நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சர்வரோட ஐபி அட்ரஸை சைபர் டென்னிஸாகவே போயிடும், 192.168.10.143 இருக்குது. அதே தான் வந்து இங்கேயும் இருக்குது பாரு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணோடனே மேலே வந்து கனெக்ட் வரும், நீங்கள் இங்கே கனெக்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ கனெக்ட் கொடுத்தது எங்கே பார்க்குறதுனா, உங்களுடைய மை கம்ப்யூட்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து காட்டும் பாரு. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இப்போ இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணுறப்பாரு, ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். இப்போ வந்து அன்பேர் கொடுத்துட்டு கொடுத்தோன்னே எனக்கு வந்து பாரு ரெண்டு பக்கமும் போயிடுச்சு, என்னுடைய ஒரிஜினல் சர்வரில் வந்து எனக்கு வந்து இங்கே பென்ட்ரைவில் வந்து காட்டுது. இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து ஷேர் கொடுக்குறேன். இப்போ வந்து மேலே டிக் பண்ணோடனே எனக்கு வந்து மெயின் கம்ப்யூட்டரில் பென்ட்ரைவ் போயிடும். இப்போ வந்து எனக்கு வந்து கிளைண்டில் வந்து எனக்கு அப்படியே ஷோ ஆயிடும். கிளைண்டில் வந்து எனக்கு அப்படியே இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுடைய ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து ஏதாவது வந்து பென்ட்ரைவ் இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க்கு இல்லாட்டி வந்துட்டு எப்படின்னா கீபோர்டு மவுஸு, நீங்கள் எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணினாலும் ஈஸியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து மறுபடியும் கனெக்ட் கொடுக்குறேன். ஈஸியாக கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே கனெக்ட் ஆயிரும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் வெர்ஷன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து வெப்சைட்லேருந்து போட்டிருக்கிறதுனால இது வந்து 15 days மட்டும்தான் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் வந்து அது வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். இப்போ வந்துட்டு இந்த டவுன்லோடு பக்கத்தால் இந்த பர்ச்சேஸ் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் போய்ட்டு பேனோ வந்து கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பென்ட்ரைவ் வந்துட்டு நீங்கள் ஒரு சர்வர் வந்து கிளைண்ட்டில் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட $149 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதுலேயே இருக்கும், 2, 4, 8, 16 அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு எத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்களே இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பாரு. ஒரு வருஷமாக, 2 வருஷமாக, 3 வருஷமாங்கிறது இதிலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இது வந்து 2 வருஷத்துக்கானது, 2 டிவைஸு. ஓகே, இப்போ வந்து ஒரே ஒரு பென்ட்ரைவ் மட்டும் நான் போடுறேன். கிட்டத்தட்ட $149 வருது, 0.95 பாருங்க. அதாவது ஒரு சர்வர் ஒரு கிளைண்ட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து இந்தியாவோட மதிப்புக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் அப்படியே கொடுத்துட்றேன், 149.95 US dollar. கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்பு பார்த்திங்கன்னா 12,282 பக்கம் வருது. அதாவது ஒரு பென்ட்ரைவ் வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா 1 வருஷத்துக்கான சார்ஜஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.